சென்னை விமான நிலையத்தில் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இருக்கிறார். விக்னேஷ் முத்து, சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். 50 பேர் ரயில் விபத்தில் சிக்கி மீட்கப்பட்டு அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். பயணிகள் என்ன சொல்றாங்க? பூங்குழலி, தற்பொழுது புவனேஸ்வரில் இருந்து சென்னைக்கு ரயில் விமானம் மூலம் திரும்பியிருக்கக்கூடிய ராம் நாட்டைச் சேர்ந்தவர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த 3 ரயில்கள் மோதிய சம்பவத்தில் இவரும் அதே ரயிலில்தான் பயணம் செய்திருக்கிறார். அவருடைய அனுபவம், அங்கு நடைபெற்ற மீட்பு பணிகள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக விரிவாக நாம் தற்பொழுது கேட்டறிவோம். சார், வணக்கம். ஒரு துயரச் சம்பவம் இந்த நாட்டையே உலுக்கி இருக்கிறது. அந்த ரயிலில் நீங்க பயணிச்சீங்க, அந்த விபத்து நடைபெற்ற நிமிடம் எப்படி இருந்தது? விபத்து எதனால நடைபெற்றதுன்னு எதுவும் சொன்னாங்களா அதிகாரிகள்? அதாவது அந்த விபத்தை வந்து நேருக்கு நேரம் நாங்கள் வந்து வெளியே வந்து பார்த்தோம் இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த விபத்து நடந்த அந்த ஒரு செகண்ட் வந்து எப்படி சொல்றது, நம்ம எல்லாம் இருப்போமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்தது அது. நான் டிராவல் பண்ணது கோரமண்டல் ட்ரெயின் தான். கல்கட்டால இருந்து சென்னைக்காக டிராவல் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பாலேஸ்வரன் ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து ஒரு 28 கிலோமீட்டர் ஒரு கிராமம் பொக்கான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆனது. ஆக்சிடெண்ட் எப்படின்னா, குட்ஸ் வெஹிக்கிள் முன்னாடி போயிருக்கு, அது வந்து ஒரு இடத்துல நிற்கிது, பின்னாடி கோரமண்டல் ட்ரெயின் போனது. அது கரெக்டான சிக்னல் கிடைச்சதா கிடைக்கலையான்னு தெரில. அவர் கோரமண்டல் ட்ரெயின் வந்து பிரேக் போட்டிருக்காரு வண்டியை. அவர் பிரேக் போட்ட ஒரே ஒரு காரணத்தினால தான் நாங்கள்லாம் இன்னைக்கு உயிரோடு நிற்கிறோம்னு சொல்லலாம். டைரக்டாக போய் மோதி இருந்துச்சுன்னா எங்கள் பெட்டியும் அடி வாங்கியிருக்கும், பெருசாக இருந்திருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பரு ஜென்ரல் கிளாஸ் வந்து டோட்டலாக காலி, பெருசாக எதுவுமே இல்லை. இன்ஜுர்டு, டெத்து எல்லாமே நடந்தது, அதிகமாக நடந்தது வந்து இந்த ஸ்லீப்பரும் ஜென்ரல் கிளாஸில் இருந்தேன். அதில் தான் ட்ராவல் பண்ண ஆட்களும் வந்து அதிகம். அதுக்கப்புறம் செகண்ட் ஏசி ஓரளவுக்கு இது இன்ஜுர்டு இருக்குது அதில். அதுக்கப்புறம் B1 நான் இருந்த சீட்டு, B1 P4 வர பெருசாக இல்லை, P5 வந்து பல்ட்டி ஆயிடுச்சு, அதுலேயும் இன்ஜுர்டு அதிகம். அதுக்கப்புறம் P6 to 12 வரை இருக்கிற பெட்டி எல்லாமே, எந்த பெட்டியும் ரேக் மேலே கிடையாது, எல்லாமே சர்வீஸ் ரோட்டுக்கு போயிடுச்சு. சர்வீஸ் ரோட்டில் இருந்து வந்தாங்க. சில சில வயசானவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்ஜுர்டு ஆகிருக்கிறது சான்சஸ் இருக்குது. பட் டெத்துன்னு சொல்கிறது பெருசாக ஏசி கோச்சில் இருந்தவங்களுக்கு கிடையாது. ஆனால் அங்கே இருந்த மக்கள் வந்து பரவாயில்ல, எல்லாருமே அந்த அடுத்த செகண்டில் எல்லாரும் வந்துட்டாங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்தாங்க, வந்து தண்ணி இதெல்லாம் அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 261 பேர் இறந்துருக்காங்க முத பயணம் செஞ்சவங்களில். நீங்கள் பார்க்கும் பொழுது உடல்கள்லாம் எப்படி கிடந்தது? உடனடியாக அரசு அதிகாரிகள் வந்தாங்க. எப்படி சொல்றதுனா, எங்களால் ஃபுல் இருட்டு அந்த இடம், எதுவும் வந்து வெளிச்சம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆனதில் பவர் எல்லாம் இதாயிருச்சு, அதனால் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருட்டாக இருந்ததுனால எங்களால் வந்து எதுவும் பார்க்க முடியல. வழியில் வரையில் பார்த்தோம், ஒவ்வொருத்தரையும் தூக்கி வந்து வச்சுருந்தாங்க. அதில் இறந்தவங்களும் அப்படியே இருந்தாங்க, பல பேர் இன்ஜுர்டாக தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அரசை பொறுத்தளவு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள், அதாவது அங்கே உள்ளூர் மக்கள் உடனடியாக வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? தண்ணீர் எல்லாம் வந்தாங்க, அவங்க வந்து வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப பண்ணாங்க. ப்ளஸ் அந்த ஊர் ஆட்களே வந்துட்டாங்க. அதுக்கு நாம் அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து கட்டாக்கு, புவனேஸ்வர் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ கூட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஜூர்ட் ஆனவங்கள நாளைக்கு ஃப்ளைட் மூலமாக வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று, இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரதே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஹைவேக்கு வந்து ஹைவேயில் கிடைச்ச பஸ்ஸுகளில் அப்படியே புவனேஸ்வர் ஏறி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அப்படியே இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு அரசு சார்பில் நேற்று மாட்டினவங்களுக்கு உடனடியாக கிளம்புறதுக்கு எதுவும் ரெடி பண்ணாங்க, இல்லாட்ட நீங்கள் சொந்த காசு போட்டு தான் இப்போ சொந்த காசு போட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு என் கம்பெனி மூலமாக டிக்கெட் போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த ஆக்சிடென்ட் நடைபெற்ற சம்பந்தம் நீங்கள் உடனே தொடர்பு கொண்டு பேசுனீங்களா, இல்லாட்டா அவங்க என்ன நினச்சி டக்குன்னு ஃபோன் பண்ணாங்க? நானே எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், எல்லாருக்குமே கூப்பிட்டு சொல்லிட்டேன், எங்கள் கம்பெனிலையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே மேக்ஸிமம் கம்யூனிகேட் பண்ணிட்டேன். அதுலேருந்து என்கிட்டருந்து எல்லாருமே தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு வந்து. அந்த இடம் விபத்து நடந்த உடனே எப்படி இருந்தது? ரொம்ப நீங்கள் சொன்ன மின்சார தடை பற்றப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் இறந்துருக்காங்க, அந்த ஸ்பாட்டு எப்படி இருந்தது? அந்த ஸ்பாட்டு என்ன சொல்கிறதுனா, எங்களை பொறுத்தளவுக்கு அடுத்தது என்ன, அடுத்த மூவ் என்னன்னு சொல்கிறதே எங்களுக்கே மைண்டில் இல்லை. ஆனால் உயிர் பொழைச்சதே எங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இத்தனை பேர் இறந்து கையில் நம்ம ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கோமே, இருக்கிறோன்னு சொல்கிறதே பெரிய சர்ப்ரைஸ் தானே அந்த இடத்துல. அப்படி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அந்த ஏசி கோச்சில் இருந்த எல்லாருக்குமே இருந்த ஒரே ஃபீலாக தான். அடுத்த செகண்ட் வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour 2 hours அங்கனுக்கு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக ஸ்லோ ஸ்லோவாக மூவ் ஆகி அவங்கவுங்க அப்படியே போயிடுது.
நாம் நேரடியாக கேட்டிருந்தும் அடுத்தடுத்த இந்த சம்பவங்கள் பெரிய துயரத்தை ஏற்படுத்தினாலும் ஏராளமானோர் தற்பொழுது உயிர் பிழைத்து சென்னை திரும்பியிருக்கிறார்கள். பூங்குழலி, நன்றி. விக்னேஷ் முத்து.